குடல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக, ஏன்னா குடலில் வந்துட்டு எப்போவுமே ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் குடலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுடுதண்ணியில் கொஞ்சமாக வந்துட்டு சுடுதண்ணி வச்சுட்டு, ஸோ சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்டு லெமன் போட்டுட்டு சால்ட் போட்டு லைட்டாக கொதித்து நல்ல கொதியில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு குடலை போட்டுட்டு ஒரு செகண்ட் வந்து போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு, அதாவது குடல் போட்டு எடுத்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அரவை எடுத்துக்கலாம். ஸோ அந்த அரவையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் அண்ட் நிலக்கடலை, மிளகு, சோம்பு, சீரகம் அண்டு கொஞ்சம் வந்து பட்டை கிராம்பு ரெண்டு ரெண்டு பீஸ் வந்துட்டு வச்சுட்டு நல்ல பேஸ்ட்டு, ஃபைனான பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனான இருக்குன்னா சின்ன வெங்காயம் அண்ட் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சீரகம், சோம்பு இதெல்லாமே தாளிப்பு போட்டு, கடுகு இதெல்லாமே போட்டு தாளிப்பு போட்டுருங்க. அண்ட் கருவேப்பில்லை, பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன், அதாவது 2 to 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுங்க. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்க அரவை. ஸோ அந்த அரைச்சி வச்சுருக்க அரவையை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ லைக் அந்த இது சொல்லுவாங்களே வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வடைப்பருப்பை வந்து வேக வச்சு லைக் கொஞ்சமாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு கையளவுக்கு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த அரவை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குடலை போட்டு அதில் போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மணம் வரும். ஸோ அதில் நல்லா குக் ஆகி ஒரு பக்காவான ஒரு குடலோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா குக் ஆகி பர்ஃபெக்டாக வரும்போது மேலே வந்து புதினா இலை மட்டும் போட்டுட்டு அப்படியே கிண்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.